வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்க்க போகிற சேனலோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் தாங்க. இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஃபஸ்ட் சேனல் வந்து பார்த்திங்கன்னா SGSV Gaming. இந்த சேனலோட கண்டென்ட்டில் எதை பேஸ் பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேஸ்டான கண்டென்ட் தான் இவர் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ மறக்காமல் இவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இவர் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். அடுத்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா DGK தமிழ் FF கேமிங் YT. இந்த சேனலோட கண்டென்ட்டில் எது பேஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேஸ் கண்டென்ட் தான் சேனல் வந்து அப்லோட் பண்ணிருக்காரு. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காரு. மறக்காமல் இவர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இவர் போகிற ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்னமா இப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் பார்த்திபன், இது உங்கள் விவாஸ் தமிழ். இதுவரை நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி விசிட் பண்ணிங்க. ஸோ mailrupee.com. இதில் வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெயில் நமக்கு சென்ட் பண்ணி அதுக்கான ரிப்ளை பண்ணுறது மூலிமா தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் சைன்அப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டெலாம் இல்லை. உங்களுடைய மெயில் அல்லது மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணுறது தான். ஸோ முடிச்சோடனே வெல்கம் அப்படின்னு உங்களோட யூசர் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே கரண்ட் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுடைய வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ஸோ அதை வந்து இதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. கீழே அன்செக்டு மெயில்ஸ் ரெஃபரண்ட் ரெண்டு மெத்தட் இருக்கும். இதில் ஏர்னிங் பண்ணுற மெத்தட்னா அந்த ரெண்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு அன்செக்டு மெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணலாம். மொத்தம் 53 மெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான ஒர்த்துன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ₹60.40 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கிளிக் பண்ணிட்டப்போ இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டே இருக்கிற ஒரு ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. 12 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆஃபர் வந்து வந்திருக்கு. இதில் வந்து மொத்தம் ₹50 கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணால் ₹50 வந்து கிரெடிட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஆஃபர் நான் கிளிக் பண்ணி அதோட டீட்டெயிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெயில் ஆப்ஷன் வந்து போகலாம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபாலோ பிலோ ஸ்டெப் டு கெட் பெய்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணோம்னாலே நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வேலெட்டுக்கு ₹50 வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த மெயில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணும்போது ஸ்பேமாக கூட வந்துடலாம். அப்படிலாம் ப்ரொமோஷன் ப்ரீமியர் இருந்து 3 ஆப்ஷனில் எதில் வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பேசிக்கலி நமக்கு வந்து ஸ்பேமில் ஒரு இமெயில் வருதுன்னா ஸோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஏன் ஸ்பேமில் வருது அதுக்கான டீட்டெயிலும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஆப்ஷன் மூலிமாவும் நீங்கள் என்ன சரி. அடுத்தது இந்த இமெயில்ஸ் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இமெயில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் சொல்லலாம். இமெயிலுக்கு வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து ₹20 வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு இமெயிலுக்கு. இப்போ நான் வந்து ஒரு இமெயில் வந்து கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு போக போக வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். மொத்தம் 52 மெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா இந்த இமெயிலோட நேம் வந்து ஜாக்வார் அப்படின்னு வரலாம். அப்படின்னா இந்த ஃபுல் நேமில் கூட வரலான்னு சொல்லியிருப்பாங்க. கீழே என்ன கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபரை கம்ப்ளீட் பண்ணால் என்ன ஸ்டெப்ஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே சென்டு மெயில் அண்டு ரிப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு இருப்பாங்க. கிளிக் பண்ணினாலே இந்த இமெயில் வந்து உங்களுக்கு சென்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் எந்த வித சேஞ்சஸுமே இல்லாமல் இதுக்கு ரிப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கான அமௌண்ட் வந்து 30 செகண்ட்ஸில் உங்களுடைய வேலெட்டில் கிரெடிட் ஆயிருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எந்த ஸ்டெப்புமே இல்லை. குயிக்காக நீங்கள் வந்து இந்த மெயிலில் ஏர்ன் பண்ணிடலாம். சரி, அடுத்து இந்த வெப்சைட்டில் வேறு என்ன மெத்தட் மூலிமா ஏர்ன் பண்ணலாம்னா ரெஃபரண்ட் ஏர்ன். ஸோ ரெஃபரண்ட் ஏர்னில் ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ₹3 வந்து வின் பண்ணலாம். அதுவும் இன்ஸ்டன்ட் கேஷாக வந்து ₹3 வின் பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்டு வந்து ₹250 அதில் வந்து ஜாயினிங் போனஸாக வந்து வின் பண்ணுவார். அதுக்கு வந்து அவர் எந்த விதமான ஒர்க்கும் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ₹3 கிரெடிட் ஆகுன்னா அவர் வேறு எதுனா ஒர்க் பண்ணுமா, நிறையா இமெயில்ஸ் படிக்கணுமா, இல்லை ரெஃபர் பண்ணுமா, அது மாதிரி எந்த வித ரெக்யர்மெண்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டு வந்து இதில் ரெஃபர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கான அமௌண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக ₹3 கிரெடிட் ஆயிரும். ஸோ கீழே அதுக்கான சோசியல் பேஜஸ் லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெயில் ரூபியில் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இந்த 2 தான். சரி, அடுத்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரைட் சைட் 3 டாட்டில் எனக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரீடேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும். ஸோ இதில் நியூ ரீடேம் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெக்வஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வாலெட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ட் வாலெட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பேடிஎம் வாலெட், ஃப்ரீசார்ஜ் வாலெட், ஃபோன்பே வாலெட், மொத்தம் 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வந்து பேடிஎம் யூஸ் பண்ணலனாலும் ஃபோன்பே வந்து யூஸ் பண்ணியிருப்போம், ஏன்னா மொபைல் பேங்கிங்காக. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து மினிமம் ₹500 இருக்கணும்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இன்னொரு இடத்துலையே ₹50 வந்தாலே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்ரான்சாக்ஷனில் கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுடைய அமௌண்ட் வந்து ₹50 வந்து ரீச் பண்ணால் வித்ட்ரா பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான வித்ட்ரா ப்ரூஃப் எல்லாமே இந்த மெயில் ரூபிலே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் போனஸ் எனக்கு 2 times வந்து தந்திருக்காங்க 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் சைனப் போனஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமௌண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 50 ரூபா வந்தாலும் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலான்னு. சரி, அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து நான் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ரீடம் கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பாருங்கள். ஸோ இதிலே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பேடிஎம்மில் ப்ரூஃப் எடுத்துக்கணும் லிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ மினிமம் அதில் வந்து 500 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேடிஎம்மில் மினிமம் 50 ரூபாய்க்கு மேலே தான் எல்லாருமே வந்து அமௌண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து நேற்று லைவில் வந்து சொல்லியிருந்தாங்க, ப்ரோ ஒரு ஆப் போகிறீங்கன்னா ஸோ பேமெண்ட் ப்ரூஃபோட வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு. ப்ரோ நான் ஆல்ரெடி அதுக்கு ரிப்ளை பண்ண என்னென்னா, ஒரு ஜென்யூன் ஆப் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நமக்கு அப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நிறைய பேர் இதில் வித்ரா எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ அதை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணோம்னா மட்டுமே போதும். ஸோ இந்த வெப்சைட் அதே மாதிரி தான், இது ஒரு ஜென்யூன் வெப்சைட். ஆனால் நான் இப்போதைக்கு நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம், ஈஸியாக அதெல்லாம் நம்ம மணி வந்து கிரெடிட் பண்ணிடலான்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மெயில் ரூபியில் எதுவும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது வேறு எதுவும் ஆப்போ அல்லது வெப்சைட் பற்றியோ தெரியுனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் வேணுன்னா வீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம், வாழ்க தமிழ்.